ஜி சினிமா நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவஹர் இன்றைக்கி வந்து காதலர் தினத்தை முன்னிட்டு நம்ம தமிழ் சினிமா பிரபலங்கள் வந்து என்னென்ன மாதிரியான காண்ட்ரவர்சீஸுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க அது எந்தளவுக்கு ரியலாக மக்கள் நம்புனாங்க அப்புறம் உண்மையிலே காதலிச்சது யார் யார் அவங்க வந்து உண்மையிலே கல்யாண வாழ்க்கைக்கு போனாங்களா கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சில தெரியாத ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வரிசையில் முதலாக பார்க்க போகிறது யார் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு லதா அப்படின்ற அந்த ஹீரோயின் வந்து அவங்க மேலே கொஞ்சம் காதல் வையப்பட்டதாக ஒரு ரூமர்ஸ் வந்து கிளம்பிச்சு அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா லதா அவர்கள் வந்து இவங்க படத்தில் நடிக்கிறதுக்காக சைன் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நடிக்க வர முடியாதுன்னு சொன்னதுனால ரஜினி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட வந்து ஏன் ஏன்னு கேட்டதாகவும் இதை வந்து எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் லதா அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு ரஜினி வந்து வான் பண்ணதா அதாவது அடித்து வான் பண்ணதாலாம் ஒரு சில ரூமர்ஸ் வந்து இருக்குது அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில ஆனால் நிறைய மக்கள் வந்து சொல்கிறது என்னென்னா ரஜினி அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரோட தோட்டத்தை வீட்டில் வச்சு அடித்து இனிமேல் நீ லதா பண்ணிட்டு சுத்தக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சொல்லி ரஜினி அவர்களை அனுப்புனதா ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ பிற்காலத்தில் அது எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ உண்மை அது அதனால தான் ரஜினி அவர்கள் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒய்ஃப் வந்து தேர்ந்தெடுக்கும் போது கூட லதான்ற பேர் வச்ச பொண்ணை தான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து அவங்க மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகள்லாம் பற்றி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுச்சு ஸோ அது எந்தளவுக்கு உண்மை பொய்ன்றது கீழே கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும் சொல்லணும் நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கறதும் சொல்லணும் ஸோ அடுத்த நடிகர் யார்ன்றதை பார்த்துடலாம் அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது வாலிபத்தின் மன்னன் நான் அந்த மாதிரி தான் அவர் ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணதில் போய் வந்துட்டு ஸ்ரீவித்யா அப்படின்ற ஒரு நடிகை மேலே உண்மையாகவே காதல் வைப்பட்டு அது இப்போவும் கூட ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நீங்கள் தோழின்லாம் சொல்ல வேணாம் கூட நடிச்சுட்டு இருக்கும்போது நாம் திறமையாளன் உணர்ந்து எனக்கு உணர்த்திய ஒரு அன்பு தோழி தோழி காதலி காதலினே சொல்லலாம் ஏன்னா கமல் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து ஸ்ரீவித்யா இல்லை அப்படின்னா என்னோட கெரியரில் நான் இவ்வளோ பெரிய ஆளாக க்ரோத் ஆகிருக்கவே முடியாது ஏன்னா என்னோட குரோத்தில் அவங்களுக்கு நிறைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீவித்யா அவர்களுமே கூட இறக்கும் தருவாயில் இருக்கும்போது கூட கமல் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டதாக ஸ்ரீவித்யா அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு காதல் ஒரு இருந்தது ஆனால் அது எந்த எதனால் பிரிஞ்சிச்சு அப்படின்றது சரியாக தெரியல ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறது ஸ்ரீவித்யா அவர்களுடைய அம்மா தான் வந்துட்டு காதலை வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து கமல் வந்து சரிகா அவர்கள் வாணி கணபதி அவர்கள் அப்படின்னு வரிசையாக நிறைய பேர் வந்து வாணி கணபதி அவர்கள் கூட ஒரு கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் வாழ்க்கையை நடத்துனார் அதுக்கப்புறம் சரிகா அவர்களை வந்து கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஸ்ருதிகாசன் மற்றும் அக்ஷரகாசன் அவங்க அதுக்கப்புறம் கௌதமி அவர்களை வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறதா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் போச்சு ஸோ இது இல்லாமல் படங்கள் நடிக்கிறத வச்சு மக்கள் மத்தியில் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்களா அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டதில் ஸ்ரீதேவி அவர்களை வந்து நிறைய கமல அவர்களோட ஒப்பிட்டு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்துட்டு கமல அவர்கள் வந்து கல்யாணம் விஷயம் அப்படின்றத ஒரு தனி மனிதனோட பிரச்சனை விஷயம் ஸோ அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணாரு யார் கல்யாணம் பண்ணுறது அவர் தான் முடிவு பண்ணணும் மற்றபடி ஆனால் அவர் நடிப்பில் ஒரு அரக்கேன் அதை யாராலேயும் தவிர்க்க முடியாது அடுத்ததாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்தை இப்போவும் சம்பாதிச்சு வச்சிருக்க தமிழக வெற்றி வெற்றிக்கழகம்லாம் இப்போ ரீசெண்ட்டாக ஆரம்பித்த தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் அவர் வந்துட்டு சங்கீதா அப்படின்றவங்கள வந்து திரும்ப முடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட சிம்ரன் அவர்களாக அப்புறம் த்ரிஷா அவர்கள் கூட நிறைய பேர் கூட அவருக்கு நிறைய காண்ட்ரவர்சிஸ் வந்து பேசப்பட்டுச்சு ஆனால் அது வந்து வெ பெருவாரியான மக்கள் வந்து அதை ஒத்துக்கலை இல்லை விஜய் வந்து அந்த மாதிரியான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க ஆனால் அது வந்து அப்படி கொஞ்சம் தள்ளி போக்கிரி படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இல்லை அசின் வந்து வந்து நல்லா இருக்காங்க அவங்க பேர பயங்கரமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்துச்சு அதாவது சங்கீதா அவர்களை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அசின் அவர்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா வந்து ஒரு சில ரூமர்ஸ்லாம் பரவுச்சு ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அசின் அவர்கள் வந்து பாலிவுட் போனாங்க சல்மான் கான் கூடலாம் நடிச்சாங்க அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ செட்டில் ஆயிடாங்க இப்போ அவங்க திரையுலகே இல்லை தான் உண்மை ஆனால் விஜய் அவர்களோட பரவாயில்ல ரூமர்ஸ்லாம் அப்படி ரூமர்ஸாகவே போயிடுச்சு இப்போ வரைக்கும் சங்கீதா அவர்கள் கூட தான் வந்து விஜய் அவர்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அடுத்ததாக ஏகே அவர்கள் அஜித்குமார் அவர்கள் ஸோ வந்துட்டு எப்போயுமே ஒரு நேர்போக்கான சிந்தனை நம்ம ஃபேன்ஸ்கிட்ட கொடுக்கணும் ஃபேன்ஸை வந்து அவங்க லைஃப்பை பார்க்க விடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்மையான சிந்த சிந்தனைகளுடைய ஒரு ஒரு மனிதர் அவர் வந்துட்டு தான் சுய வாழ்க்கையிலையுமே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காரு ஏன்னா அமர்க்களம் படத்தில் வந்துட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது டேரக்டர்கிட்டே சொல்லியிருக்காரு இந்த பொண்ணை வந்து நான் லவ் பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது ஸோ அதனால் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் வேகமாக முடிச்சிருங்க இவர் கொஞ்சம் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அந்த பொண்ணு மேலே எனக்கு லவ் வந்துரும் அப்படின்னு சொல்லி சாலினி அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி காதலும் வந்துருச்சு கல்யாணமும் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தான் சிகரெட் அடிக்கிற அந்த பழக்கத்தெல்லாம் கூட சாலினி அவர்கள் சொல்லி தான் நான் விட்டேன் அப்படின்ற அளவுக்கு சொன்னார் அது மட்டும் இல்லை இப்போ வரைக்குமே நம்ம தமிழ் பசங்க கிட்ட எந்த மாதிரியான ஒரு காதல் இருக்கணும் அப்படின்னா அஜித் ஷாலினி மாதிரி ஒரு பேரு அஜித் ஷாலினி மாதிரி ஒரு லவ் அப்படின்னு தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்களோட லவ் வந்து ரொம்ப பியாரிட்டியாக இது மட்டும் இல்ல இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த நேர்க்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு படங்கள்லாம் நடிச்சு முடிச்சக்கூட ரங்கராஜ் பாண்டேவே அவர்களே ஒரு மேடலில் சொல்லிருப்பாங்க அஜித் சார் வந்து நான் நேரில் பர்சனலாக பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா நான் கேட்பேன் எப்படிங்க வந்து ஷாலினி அவர்களை வந்து இவ்வளோ லவ் பண்ண முடியுது உங்களால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்ற அளவுக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியிருப்பார் ஸோ அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க சும்மா சொல்லலை எக்ஸாம்பிளுக்கு அஜித் ஷாலினின்னு சொல்லிட்டு அடுத்ததா நடிப்பு அரக்கன் அசுரன் அப்படிலாம் சொல்லி இப்போ ரீசெண்ட் டைமில் இவரோட நடிப்புக்கு தனி ஃபேன் பேஸ்னு எக்ஸ்ட்ரா ஃபேன் பேஸ் வந்து கிடச்சா தனுஷ் அவர்களோட பற்றிதான் பார்க்க போகிறோம் தனுஷ் அவர்கள் வந்துட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு ஒரு பேர் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சில ரூமர்ஸ் வந்து ஹெவியாகவே அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த சுஜி லீக்ஸ்லாம் சொல்லிட்டு அவர் மேலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயங்கள் வந்து வந்துச்சு அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா டிடி டெலிவிஷன் இருக்க டிடி மேலேயும் நிறைய அவரையும் இவங்களையும் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு அதனால தான் டிடிக்கு வந்து டிவோர்ஸ்லாம் ஆணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்ன விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து விஐபி படத்து மூலியமாக வந்து அமலாபால் அவர்களை வந்து தனுஷ் அவர்கள் கூட வச்சு ஒரு சில ரூமர்ஸ் போஸ்டரும் அந்த கிசு கிசுவும் வந்து சொல் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் வந்து தொடரி படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து தவறான ரீதியில் வந்து அணுகுனதாகவும் அதுக்காக கீர்த்தி சுரேஷ் வந்து யூனியனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஒரு சில அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து தான் பேர் வந்து வெளியே வரக்கூடாதுன்ற அளவுக்கு தனுஷ் அவர்கள் இறங்கினார் அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் போயிருக்கு அது மட்டும் இல்லை இன்டர்வியூவில் தனுஷ் அவர்கள்ட்ட டேரெக்டாகவே அவரை பற்றி பர்சனலாக ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது ஒரு தெலுங்கு படத்தில் அப்போது வந்து மைக்கெலாம் எடுத்து போட்டு நான் இதுக்கெலாம் நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக எந்திரிச்சு போன விஷயங்களும் நடந்திருக்கு ஸோ பர்சனல் லைஃப்பை பற்றி தனுசுகிட்ட கேட்காதீங்க நானும் நிறைய சொல்ல மாட்டேன் அடுத்ததாக இன்றைக்கி இன்றைக்கி இல்லை என்றைக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டாக பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிற எஸ்டிஆர் அவர்கள் எஸ்டிஆர் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு எந்த ரூமர்ஸுமே அவர் மேலே இல்லை ஒரு பெரிய பிம்பம் அவர் மேலே இருந்தால் கூட அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ்க்கு ஆளான முதல் நபரே வந்துட்டு எஸ்டிஆர் அவர்கள் தான் ஏன்னா வந்துட்டு புகைப்படங்கள்லாம் வெளியாகி சர்ச்சையை உள்ளாச்சு இது இதனாலேயே இவரோட கெரியரில் நிறைய ஃபிளாப் அண்டு நிறைய கெட்ட பெயர்களை சம்பாரிச்சிட்ட நடிகரும் எஸ்டிஆர் அவர்கள் தான் ஏன்னா வந்துட்டு முதல் முறையாக வந்து தற்போது தனுஷ் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய இப்போ விவசாயிடுச்சு ஆனால் மனைவியாக இருந்தாங்க இல்லையா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க கூடவே ஒரு ரூமர்ஸ் வந்து இருந்துச்சு அதனால தான் ரஜினி அவர்கள் வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு டக்குனு திருமணம் பண்ணி வச்சுட்டதாக ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நயன்தாரா அவர்கள் கூட இருக்க மாதிரியான புகைப்படங்களே வெளிப்படையாக வெளிவந்து அது வந்து பயங்கரமான ஒரு ரூமராக பேசப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் பேசி அதுக்கப்புறம் அது நடக்காமல் போய் அதுக்கப்புறம் ஹன்சிகா அவர்கள் கூட கொஞ்சம் ரூமர்ஸ் வந்துச்சு இப்படி ரூமர்ஸ்லேயே வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு சினிமா வாழ்க்கையை பிரயணிச்சுட்டு இருந்தவர் இப்போதான் கொஞ்ச நாளாக மாநாடு அப்படின்ற ஒரு படலாம் கொடுத்து ஹிட்டு கொடுத்து மறுபடியும் தானக்கான ஃபேன் பேச ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு மறுபடியும் அந்த மனுஷன் மேலே எந்த புகாரும் வைக்காதீங்களா ஸோ அஜித் சாலினி எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேரப்பு ரொம்ப வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்கிற அளவுக்கு இருக்கோ அது அதே தான் சூர்யா ஜோதிகா அவங்களோட பேரப்பா இருக்கலாம் அவங்களோட லவ் ஸ்டோரியாக இருக்கலாம் ஏன்னா காக்க காக்க படம் வந்து மேக் பண்ணுறாங்க ஸோ அப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து டேரக்டராக இருக்கார் சீன்லாம் சொல்லி பயங்கர மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்தே காதல் கதை வந்து அவங்களுக்கு தொடருது ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் ஒத்துப்பாங்க அப்படின்றதுக்காக வீட்டில் பர்மிஷன் வாங்கணுன்றதுக்காகவே ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஜோதிகா அவர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக காத்துட்டு இருந்திருக்காங்க ஒன்ஸ் வீட்டில் வந்து சார் வந்து பேசி ஓகே வாங்கினதுக்கப்புறம் ஃபோன் காலில் மூலயமா சொல்லியிருக்காங்க ஜோதி அவங்கள்கிட்ட இது ஓகே ஆகிடுச்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுன்னு தான் வந்து அட்வான்ஸ் வாங்கி வச்சுருந்த படங்களுக்கெல்லாம் திருப்பி அட்வான்ஸை பே பண்ணிவிட்டு இந்த படத்தில் நான் நடிக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த படங்களுக்கெல்லாம் வந்து பாய் சொல்லிட்டு சூர்யா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதை வந்து தான் கரியரை விட்டுட்டதால அவங்க என்றைக்குமே நினச்சதில்லை ஏன்னா இப்போது ரீசெண்ட் டைமில் நிறைய படங்கள் நடிக்கிறாங்க ஆனால் சூர்யா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஜோதி அவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு பிறந்திருக்க பையனுக்கு வந்துட்டு சூர்யா இருக்க பாதி குவாலிட்டி வந்தால் கூட போதும் நான் வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு சூர்யா அவர்கள் மேலே ஒரு மரியாதையும் காதலும் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஜோடி வந்து என்றைக்குமே யார் எல்லாருக்கிட்டையுமே பேசப்படும் ஸோ காதல்னால் இவங்கள மாதிரி பண்ணணும்ப்பா சூர்யா ஜோதிகா மாதிரி அடுத்ததாக சூர்யா அவர்களை பற்றி பேசியாச்சு அப்போ அவங்க தம்பியை பற்றியும் பேசியாகணும் இல்லையா கார்த்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நிறையா படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதில் வந்துட்டு சிறுத்தை அப்படின்ற படம்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு மைல்கல்லாம் அமைஞ்சிச்சு பருத்தி வீரன்லேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு பட் கமர்ஷியலாக வந்துட்டு சிறுத்தை அப்படின்ற ஒரு படம் மூலிமா வந்து கண்டிப்பாக அவர் பெரிய ஹீரோவாக உருவெடுத்தார் ஸோ சிறுத்தை படத்துலேயும் சரி அதுக்கு முன்னாடி பையா படத்துலையும் சரி ஸோ தமன்னா அவர்கள் கூட பேரப் இருப்பாங்க ஸோ இந்த தமன்னா அவர்களை பற்றியே வந்து நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து பரவுச்சு ஸோ வந்து கார்த்திக்கும் தமன்னாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க நே ரெண்டு பேரும் டேட்டிங்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படிலாம் நிறைய விஷயம் பறவை இது சிவகுமார் காதுக்கு போச்சா என்னன்னு தெரில ஸோ சிவகுமார் உடனே டென்ஷன் ஆகிட்டு அவங்க சொந்தக்கார பொண்ணு ரஞ்சினி அப்படின்றவங்க அவங்க பொண்ணையே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுறாரு ஸோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரூமர்ஸ் அப்படியே அமைதியாயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் பெருசாக பேரை பாவல ரொம்ப நாள் கழிச்சு தோலா அப்படின்ற ஒரு படம் மூலியமாக தான் பேரை ஸோ ஆனால் இது எதுனால இந்த முடிவு சிவக்குமார் அவர்கள் எடுத்திருப்பாங்க அப்படின்னா சூர்யா ஜோதியா வந்து லவ் மேரேஜ் இல்லையா ஸோ இவனு யாராவது கூட்டு வந்துருவானுன்ற பதத்தில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கப்புள்னு சொல்லலாம் அதாவது கௌதம் கார்த்திகோ மஞ்சிமா மோகன் தான் சொல்ல போகிறோம் ஸோ கௌதம் கார்த்திக் வந்துட்டு அவர்களுடைய பையன் அவர் வந்து ஊட்டியில் படித்தாப்பில் ஸோ அங்கெல்லாம் நிறையா பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் சினிமாக்குள்ளே வந்து இவர் வந்து சொல்கிறது என்னன்னா மஞ்சிமா மோகனுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃபுக்கான ஒரு புது அர்த்தமே கிடச்சிச்சு ஸோ நான் ரொம்ப லேட்லாம் பண்ணல எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் டக்குன்னு அவங்கள்ட்டையும் பேசினேன் ஓகே எல்லாம் கூடி வந்தோடனே டக்குன்னு கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக அவரோட லவ் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்பில் தேவராட்டம் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் தான் வந்து இவங்களோட கல்யாண வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த படத்து மூலியமாக மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவங்க தான் கௌதம் கார்த்திகும் வஞ்சி மம்பகனும் அடுத்ததான் ஆதி அவர்கள் அண்ட் நிக்கிகல் ராணி அந்த பேரை வந்து தான் சொல்ல போகிறோம் ஏன்னா ஆதி அவர்களை பற்றி தெரியும் அரவான் படம் மூலியமாக எல்லாருக்குமே வெளியே தெரிஞ்சவர் ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களுக்குலாம் பயங்கரமாக கனெக்ட் ஆனது மிருகம் படத்தில் வந்து சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இல்லை அவர் தான் அந்த ஹீரோ வந்துட்டு நிக்கி ராணி கூட வந்துட்டு வைப்பட்டு காதல் ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த லவ் ஸ்டோரி வந்து டு த பீக் டு த கோர்னு கல்யாணம் பண்ணுற முடிவுக்கு அவங்களை தள்ளனது மரகத நாணயம் அப்படின்ற ஒரு படத்து மூலியமாக அந்த படத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்லுவீங்க அந்த படத்தில் வந்து ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்காது கடைசி வரைக்கும் அவங்க பேசுகிறத கேட்டுற மாட்டான்னு ஏங்கிட்டே இருப்பார் அந்த வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்லேயே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது நானும் நிக்கல் ராணியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் போட்டால்ல ஆனால் பாவி இதுக்காடா அந்த படத்தில் இப்படி இருந்தீங்கன்ற மாதிரிலாம் தோணுச்சு பட் ஆனால் பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்காங்க அடுத்ததாக சிவகார்த்திகன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவகார்த்திகன் அவர்கள் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இல்லாம தனக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸை தொடர்ச்சியாக தன் பக்கம் எழுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தவர் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் நல்லா நடிக்கிறாரு நல்லா டான்ஸ் ஆடுறாரு அது மட்டும் இல்லாமல் நல்ல பையன்ப்பா நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக ஆடியன்ஸ் வந்து அவர் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க அதுக்கு பாதகம் வராத மாதிரி ஒரு ரீசெண்டாக அவர் மேலே ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வைக்கப்பட்டுச்சு அது என்னென்னா இமான் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து தான் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணாங்க சிவகாத்தியன் வந்து ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்லி சொல்லும்போது சம்மந்தமே இல்லாமல் இமான் அவர்களோட ஒய்ஃப் வந்துட்டு இல்லை சிவகார்த்தி வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து வல்லவர் அப்படின்லாம் அவர் சொல்ல என்ன இது ராங்காக கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அது வந்து ரொம்ப நம்பிக்கையோட அந்த கான்ட்ரவர்சியை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே அயலான் படம் வந்து பெரிதும் வரவேற்கப்படலை மக்கள் கூட கனெக்ட் ஆகலை அப்படின்ற ஒரு சில தாட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே ஸ்ரீ அவர்களோட கூடவும் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் போச்சு அது தொடர்ச்சியாக ரெண்டு படங்கள் நடிச்சிட்டாரு தொடர்ச்சியாக ரெண்டு படங்கள் நடித்த வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஒரு ஸ்ரீ வித்யா கூட வந்து லவ் பண்ணுறாரு ஸ்ரீவித்யா கூட டேட்டிங் பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அது இல்லை அப்படின்றத அடுத்தடுத்த படங்களில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்மளுக்கு தேவை புது புது ஹீரோயின்ஸை வந்து இன்ட்ரோ கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னார் இதுக்கப்புறம் என்னென்ன ஹீரோயின்ஸை இன்ட்ரோ கொடுக்க போறாரு என்னென்ன மாதிரியான கான்ட்ரவர்சிக்கு உள்ளாக போகிறாருன்றது பொறுத்து வந்து தான் பார்க்கணும் பட் இந்த காண்ட்ரவசி அவரோட லைஃப்பில் அவரோட சினிமா கேரியரில் ஒரு பெரும் கருப்பு புள்ளி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நடிகர் ஆர்யா அவர்கள் தான் ஆர்யா அவர்கள் இப்படி அப்படின்னா காண்ட்ரவசி தேடி வரதில்லை அவரே தேடி போயிட்டார் ஏன்னா கடஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் மூலிமா நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஷோ நடந்துச்சு அதில் ஆர்யா அவர்களுக்கு வந்து பொண்ணு தேடுற ப்ராசஸ்லாம் பண்ணாங்க அது நிறைய பொண்ணுங்க வந்து நிறைய டாஸ்க்லாம் பண்ணி யார் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க பயங்கரமான டாஸ்க்லாம் முடித்தாங்க அதில் ஆரியாவுக்கு யார் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஷோலாம் பண்ணி முடித்தாங்க ஆனால் கடைசியில் வந்த பொண்ணுங்களுக்குலாம் பல்ப்பு கொடுக்குற மாதிரி யாரையுமே அவர் செலக்ட் பண்ணலை ஏன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணால் இன்னொருத்தவங்க மாதிரி ஒரு சப்ப காரணத்தை சொல்லி ஷோ முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்ஜியஸ்கள் நல்ல டான்ஸ் ஆடுற என்னோடய ஃபேவரேட்டான ஷாய்ஷா அவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு பேரை பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு இடையில பெரிய சிக்ஸ்டீன் இயர்ஸ் கேப் இருந்தால் கூட ஸோ அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக குழந்த பிறந்து இப்போ லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு அவங்களே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனோட மேடையில் ஷாய்ஷா அவர்களே பேசியிருப்பாங்க அடுத்ததான் நடிகர் சாந்தனு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாந்தனு அவர்கள் வந்துட்டு பாக்கியராஜ் அவர்களுடைய பையன் அப்படின்றது தெரியும் பட வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறைய இல்லைனா கூட இப்போது ஒரு சில படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் வந்துட்டு கீக்கி அதாவது டி டெலிவிஷன் ப்ரசென்டர் கலைஞர் டிவியில் கூட நிறைய ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போயுமே நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் ஜி தமிழில் கூட நிறைய ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை இவங்க கூட காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க இந்த காதல் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ரொம்ப காமெடியாக இருக்கும் அதாவது அவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் லவ் பண்ணிணான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லிட்டேன் அப்படியே வந்துட்டு எங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு வீட்லேயும் சொன்னால் ஒத்துக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப ஜோயலாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அஜித் சாலினி சூர்யா ஜோதியா அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு வரலாம் அந்தளவுக்கு அவங்களோட பாண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் ஆனால் சாந்தனும் இதை தாண்டி வேறு எந்த நடிகர்கள் கூடயும் பெருசாக காண்ட்ரவர்சிக்கு உள்ளாக்கப்படலை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கப்புள்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆகி ரொம்ப வைரலுக்கு உள்ளாக்கப்பட்டு ரொம்ப ட்ரெண்டெல்லாம் ஆச்சு அந்த மாதிரியான ஒரு கப்பல் தான் பார்க்க போகிறோம் அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் கல்யாணம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு பார்த்தோன்னே கீழே இருக்க எல்லா பொண்ணுங்களும் போயிட்டு என்ன அசோக் செல்வனுக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஐயோ அந்த பொண்ணு கருப்பாக இருக்குது இவர் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காரு அழகாக இருக்காரு ஹேண்டஸமாக இருக்காரு அப்படிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் இதுக்கு தலைமை இப்போ பதில் சொல்லலை முன்னாடியே ஒரு தகு கொடுத்து வச்சிருக்காப்புல அது என்ன அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம அசோக் செல்வன்கிட்ட கிட்ட கேட்பாங்க கா ஃபேரா அழகா ரொம்ப அழகா வெள்ளையா ஒரு பொண்ணு இருந்தாங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பொண்ணு இருக்காங்க அப்படினா அப்பே நிப்பாடிடறாரு எப்படி சொல்லுவீங்க ホワイト வச்சு எப்படி ஒரு பொண்ணு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா ホワイト ஸ்கின்னா அது பியூட்டிஃபுல்லா அப்படி எப்படி பார்ப்பீங்க முதல்ல கலரை வச்சு அழகை வந்து நியமிக்காதீங்க அது ஒண்ணு கிடையவே கிடையாது எல்லாருமே இங்கே அழகு தான் அழகா உங்களுக்கு அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க யார் நினைச்சிட்டு இருக்காங்க சோ வெள்ளையா இருக்கது அழகு கருப்பாக ரொம்ப தப்பு நீ அந்த மாதிரி தான் பார்க்கணும்னு அப்போயே தக்கு கொடுத்து வச்சிருந்தாரு அதை வந்து சும்மா மேடைக்காக ஒரு சேனலுக்காக பேசலை அப்படின்றது அவங்களோட லைஃப்லேயே வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ அவங்கள லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதுக்காக வந்துட்டு அவங்க வந்து இப்படி இருந்தால் தான் அழகு அவங்க இப்படி இல்லைன்னா அழகு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தை ரொம்ப ட்ரெண்ட் ஆகுனாங்க வைரல் ஆகினாங்க ஏன்னா அசோக் செல்வனுக்கு என்னாச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அசோக் செல்வனும் கீர்த்தி பாண்டியனும் இதை பற்றி கண்டுக்கிட்டதே கிடையாது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த கமெண்ட் பண்ணாங்களே அவங்களுக்கு தான் செம்ம சம பல்ப் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி காதலர் தின ததுவாக நிறைய கப்பிள்ஸ் பற்றி பார்த்தோம் அதாவது செலிபிரிட்டி கப்பல்ஸ் பற்றி பார்த்தோம் ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் கப்பிள் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றது தெரியாமல் அந்த ஹீரோயின் மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள்